வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ பாதுஷா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் கொடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு சஜஸ்ட் பண்ணுங்கள். கமெண்ட் செக்ஷன்லாம் மறக்காமல் கமெண்ட்ஸ் கொடுங்க. இது கடையில் கிடைக்கிற பாதுஷா மாதிரியே வந்து அப்படியே டேஸ்ட் அப்படியே எக்ஸாக்டாக இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். மைதா மாவு வந்து ஒரு கப் எடுத்துக்கணும். அதோட ஒரு பிஞ்ச் உப்பு போட்டுக்கணும். பேக்கிங் பவுடர் வந்து அரை டீஸ்பூனு, பேக்கிங் சோடா கால் டீஸ்பூனு, சர்க்கரை வந்து ஒரு ரெண்டு டீஸ்பூன் போட்டுக்கணும். நெய் வந்து கால் கப்பு வந்து இதில் ஊற்றிருக்கேன். ஊற்றிட்டு இதை வந்து முதல்ல பிசறி விடணும், நல்லா வந்து கலந்து விட்றணும். ஏன்னா சோடா உப்பு பேக்கிங் பவுடர்லாம் போட்டிருக்கிறதுனால இதில் முதல்ல நல்லா கலந்துடணும். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு விட்டு இதை பிசையணும். ரொம்ப தண்ணி வந்து ஊற்றிடக்கூடாது, தண்ணி தெளித்து தான் வந்து இதை பிசையணும். நல்லா முதல்ல பிசறி விட்றணும். இந்த மாதிரி நெய்யெலாம் கலந்துடணும், பேக்கிங் சோடா பேக்கிங் பவுடர்லாம் நல்லா கலக்கிற மாதிரி. அப்புறம் லைட்டாக தண்ணி தெளித்து தெளித்து பிசையணும். நல்லா வந்து சப்பாத்தி பதத்துக்கு வந்து பிசைஞ்சிடணும். பிசைஞ்சு உருட்டுனா அந்த தட்டுறதுக்கு வசதியாக இருக்க மாதிரி பிசைஞ்சிடணும். இந்த மாதிரி பிசைஞ்சாச்சு. இதை வந்து ஒரு 2 ஹவர்ஸுக்கு வந்து நம்ம அப்படியே தனியாக எடுத்து வச்சிடலாம். வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம இதை உருண்டை பிடிச்சிக்கலாம். இப்போ 2 ஹவர்ஸ்க்கு அப்புறம் இப்படி இருக்குது. இதில் வந்து ஒரு சின்ன பால் மட்டும் எடுத்துகிட்டு அதை நல்லா உருட்டிட்டு நடுவில் வந்து மெது உடையில் போடுற மாதிரி ஒரு பெரிய ஓட்டை போட்டுக்கலாம். கையிலேயே விரல்லையே வச்சு அழுத்தி ஓட்டை போட்டுக்கலாம். மேலெல்லாம் வந்து விரிசல் விடாமல் பார்த்துக்கணும். இப்போ இதை எடுத்து வச்சிடலாம். இது மாதிரி வந்து எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இதை வந்து பொரிச்செடுக்க வேண்டியது தான். இப்போ வந்து எண்ணெயை வந்து லோ ஹீட்லேயே தான் வச்சுருக்கேன். இது வந்து லோ ஹீட்லேயே தான் வேகணும். இப்போ பார்த்திங்கன்னா போட்ட உடனே கூட கொஞ்சம் தான் பபுள்ஸ் வருது, நிறையா வராது. அந்த மாதிரி வந்து இந்த ஸ்டேஜில் வந்து இதை பொரிச்செடுக்கிறது தான் பெட்டராக இருக்கும். கிட்டத்தட்ட வந்து ஒரு 10 நிமிஷம் ஆச்சு. முதல்ல வந்து மேலே எலும்பி வரும் கொஞ்சம் கொஞ்சமாக, அதுக்கப்புறம் வந்து திருப்பி இன்னொரு பக்கம் போட்டுற வேண்டியதுதான். இப்போ பார்த்திங்கன்னா மேலே வந்துருச்சு. இப்போ வந்து திருப்பி போட்டிங்கன்னா கீழ் பக்கமும் வெந்துடும். நல்லா வந்து ஒரு மாதிரி பொன்னிறமாக வரணும். சில பேர் வந்து இதுக்கு குங்குமப்பூ ஆட் பண்ணுவாங்க. நான் வந்து எதுவும் போடலை. கலர் கொடுக்கறதுக்காக கொஞ்சம் குங்குமப்பூ வேணால் போட்டுக்கலாம் தண்ணியில் கலந்து. இப்போ வந்து இதை திருப்பி போட வேண்டியதுதான். திருப்பி போட்டுட்டு பார்த்திங்கன்னா கொஞ்சம் பொன்னிறத்தில் இதை எடுக்கணும். ரொம்ப வந்து டார்க்காக ஆகக்கூடாது. கிட்டத்தட்ட வந்து 10 நிமிஷத்துக்கு மேலே ஆகும். இதை எடுத்து தனியாக வந்து வச்சுட்டு ஆற விட வேண்டியதுதான். அதை நல்லா ஆறினதுக்கப்புறம் நம்ம வந்து சர்க்கரை பாகில் போட்டு எடுத்துடலாம். இப்போ சர்க்கரை பாகு செய்கிறது எப்படிங்கிறத பார்க்கலாம். 1 கப் சர்க்கரை, 1/2 கப் தண்ணி விட்டு நல்லா கொதிக்க வைக்கணும். 1 கம்பி பதத்துக்கு எடுக்கணும். அதை முதல்ல நல்லா கொதிக்கட்டும். தண்ணி கொதித்ததுக்கப்புறம் இதை வந்து 1 கம்பி பதம் வருதான்னு பார்த்துக்கணும். இது கொஞ்சம் மெல்லிஸாக தான் இருக்கணும் தண்ணி, ரொம்ப கிறிஸ்டலைஸ் ஆகக்கூடாது. அதனால் கொஞ்சம் முன்னாடியே கூட எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு இதை ஆற வச்சிடணும். சர்க்கரை பாகை வந்து ஆற வச்சிடணும். ஆற வச்சுட்டு பொரிச்சு வச்சுருந்த பாதுஷாவை அதில் போட்டு எடுத்துடலாம். ஒரு 10 நிமிஷம் போட்டு ஊற வச்சா சரியாக இருக்கும். பாதுஷா சூப்பரான டேஸ்டான பாதுஷா ரெடி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.